الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். இவ்வுலகிற்கு ஒரு அருட்குடையாகவும் மறு உலகிற்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்துதித்த எம்பெருமானார் நபியே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய கிளையார்கள் தோழர்மார்கள் தாபிஊன்கள் அத்பாஉ தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் முஹத்தீரீன்கள் குதுபுமார்கள் வலிமார்கள் நாதாக்கள் மஷாயிகுமார்கள் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் விசேஷமாக இன்று வரையில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் உட்பட யாரெல்லாம் இன்று வரையில் இந்த நிமிடம் வரையில் முழு உலகத்திலும் மௌத்தாகி கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அனைவருக்கும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவுடைய மாளிகையான இந்த பள்ளி வாயிலிலே இஃதிகாபனும் நியத்தோடு அமர்ந்திருக்கும் என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, நமக்கு அல்லாஹ் எவைகளையெல்லாம் எடுத்து நடந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் சம்பூர்ணமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகளிலிருந்து தவிர்ந்து கொள்ளும்படி நம்மை விலக்கி நமக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றிலும் தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகிறேன். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமான கண்ணியமான சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் அனைவரும் இங்கே வந்திருக்கிறோம், வந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரஹமத்தை செய்வானாக. யார் யாருக்கெல்லாம் ஜும்மாவுக்கு வர முடியாமல் போயிருக்கிறதோ அல்லது வராமல் இருக்கிறார்களோ அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் நல்ல ஆபியத்தையும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் கொடுத்து ஹிதாயத்தையும் கொடுத்து இந்த ஜும்மாவுடைய பாக்கியங்களை மௌத்துக்கு முன்பதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு குர்ஆன் ஆயத்துகளையும் கொடுத்து ஹதீஸ் ஷரீஃபுகளையும் கொடுத்து அவருடைய சங்கையான நாவினால் அனைத்தையும் வெளிப்படுத்தி நம் அனைவரையும் சீரும் சிறப்புமாக வாழ வைத்தான். வாழ வைத்து இன்று வரையில் நீடுடி காலம் வாழ்ந்த ஒரு மனிதனும் உலகத்தில் கிடையாது. அது ரசூலாக இருக்கலாம், நபியாக இருக்கலாம், சஹாபாக்கள் அஹ்லுல் பைத்துகள் அல்லது ஃபுகஹாக்கள் முஹத்தீரீன்கள் குதுபுமார்கள் வலிமார்களாக இருக்கலாம், வானமுட்ட பறந்தவர்களாக இருந்தாலும், நடுக்கடலிலே படகு கப்பல் இல்லாமல் நடந்தவர்களாக இருந்தாலும், காற்றிலே பறந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மௌத்து நிச்சயம் என்பதை நம்மில் யாரும் மறந்துவிடக் கூடாது. எல்லோரும் மௌத்தாகித்தான் இருக்கிறார்கள். நம்முடைய வாலிப வயதிலே நாம் இருக்கிறோம், நம்மிடல் சிலர் 50 வயதை தாண்டியவர்களாக இருக்கிறோம், நம்மில் சிலர் குழந்தை பருவத்தில் இருக்கிறோம், இன்னும் சிலர் 60-70 வயதை தாண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மில் யாருக்கு மௌத்து வரும், யார் எங்களுக்கு முந்தி மௌத்தாகுவார்கள், யார் நீடூடி காலம் வாழுவார்கள், எவருக்கும் அதை சொல்லி முடித்து விட முடியாது. எனவே கண்ணியமான சீதேவிகளே,
என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உள்ள முக்கியமான இந்த ஜும்மாவுடைய விடயம் என்ன தெரியுமா? நாம் எப்படி வாழ்ந்தாலும் நம்முடைய சொந்த வீடு கபர் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. நிச்சயமாக மௌத்து எங்களை வந்து பிடிக்கும். அந்த கபரு மிகவும் அகலமாக, ஆழமாக, நீளமாக, வெளிச்சம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நற்குணத்தோடு வாழ வேண்டும். ஐவேளை தொழுகைகளிலே பேணுதல் காட்ட வேண்டும். வெறுமனே தொழுகை மாத்திரமல்ல, பேணுதலோடு தொழ வேண்டும். நேரத்திற்கு நேரம் தொழ வேண்டும். அல்லாஹ்வுடைய வேலையை நாம் நேரத்துக்கு நேரம் செய்வோமே ஆனால், குறிப்பாக நானும் உட்பட, என்னுடைய குடும்பத்தினரும் உட்பட, நண்பர்களும் உட்பட, ஜும்மாவுக்கு வந்திருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் தேவையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேலையை நேரத்துக்கு நேரம் நாம் செய்வோமே ஆனால் நம்முடைய அனைத்து வேலைகளையும் அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். அனைத்து வேலை பழுகளையும் நீக்கி நம்மை சிறப்பானவர்களாக நிம்மதியோடு வாழ வைப்பான். நினையா புறத்தியில் ரிசுக்கை விஸ்தீரணமாக்குவான். கெட்ட நோய்களை விட்டும் காப்பாற்றுவான். எது எப்படி இருந்தாலும் மௌத்தை விட்டும் தப்ப முடியாது. மௌத்து நிச்சயமாக வந்தே தீரும். அதற்கொரு வயதெல்லையும் கிடையாது. எனவே கண்ணியமான என் அருமை சீதேவிகளே, மௌத்தை நினைத்து நினைத்து வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை நினைக்க வேண்டும். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி மௌத்தை நினைத்துக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களுக்கு நினைக்க சொன்னார்கள். அனைத்து மக்களும் அப்படித்தான் நமக்கு வாழ்ந்தும் காட்டினார்கள். மௌத்தை மறந்து வாழும் போதுதான் எமக்கு பெருமை ஏற்படுகிறது. மௌத்தை மறந்து வாழும் போதுதான் பொறாமை ஏற்படுகிறது. மௌத்தை மறந்து வாழும் போதுதான் நம்முடைய கல்விலே இன்னொருவரை விட நான் சிறந்தவன் என்ற எண்ணம் வந்து ஒவ்வொருவரையும் தாழ்த்தி பார்க்கிறோம். தாழ்மையாக நினைத்து ஒவ்வொருவரையும் சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது. எனவே கண்ணியமான பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, மௌத்து எங்களை உலகத்தை விட்டு பிரிக்கும், அக்கா தங்கச்சிமார்களை விட்டு பிரிக்கும், தாய் தகப்பனை விட்டு பிரிக்கும், பிள்ளைகளை விட்டு பிரிக்கும், எங்களுடைய சொத்து செல்வங்களை விட்டு பிரிக்கும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவருடைய உடம்பிலே இருக்கக்கூடிய, ஒட்டி இருக்கக்கூடிய, ஔரத்தை மறைத்திருக்கக்கூடிய ஆடையையே கலட்டுகிறார்கள், மோதிரத்தை கலட்டுகிறார்கள், ஒர்லோசை கலட்டுகிறார்கள், தொப்பியை கலட்டுகிறார்கள். உடுப்பிலே எந்த, உடம்பிலே எந்த ஆடையும் இல்லாமல் அன்று பெத்த பாலகனை போன்று அவர் 30 வயதா, 40 வயதா, 80 வயதா, ஆனா பெண்ணா, குழந்தையா, வயதாளியா, அதற்கு ஒரு எல்லை கிடையாது. மௌத்து வந்துவிட்டால் 24 மணித்தியாலத்துக்குள்ளே கபருக்கு செல்லுவது வாஜிபு, ஃபர்லு. வீட்டிலே வைக்க மாட்டார்கள், குடும்பத்திலே வைக்க மாட்டார்கள், சமுதாயத்தினர்கள் அதை சரிகாணவும் மாட்டார்கள். எனவே நாம் புத்திசாலித்தனத்தோடு வாழ வேண்டும். மௌத்துக்கு பின்பு யாரும் எங்களிடத்திலே வரப்போவதில்லை. கியாமத்து நாளில் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷர் மைதானத்திலே ஷஃபாஅத்திற்கு வருவார்கள். அதற்கு எத்தனை வருஷம் இருக்குது யாருக்கு தெரியும்? எவ்வளவு காலம் இருக்க வேண்டி வரும் யாருக்கு தெரியும்? அந்த கபரிலே இருட்டறையிலே மேலாலும் மண், கீழாலும் மண், வலதாலும் மண், இடதாலும் மண், முன்னாலும் மண், பின்னாலும் மண், 6 திசைகளிலும் மண்ணால் போட்டு மூடிவிட்டு குடும்பத்தினர்கள் அழுதழுது வருகிறார்களே, அவர்களால் என்ன செய்ய முடிகிறது? நாம் சொத்துக்களை வாங்கி வைத்திருக்கிறோம், நகை நட்டுக்களை சேர்த்து வைத்திருக்கிறோம், கடைகளில் ஸ்டாக் நிறைய நிறைய வைத்திருக்கிறோம், கடை அல்லாமல் ஸ்டோர்களில் வைத்திருக்கிறோம், வேறு வேறு இடங்களில் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறோம். தனது உடம்பில் இருந்த ஷர்ட் சாரம் அல்லது தனது உடம்பில் இருந்த ஒரு பெண் உடுக்கக்கூடிய உடுப்பையே கலட்டி விடுகிறார்கள் என்றால் மௌத்துக்கு பின்பு தூரத்தில் இருக்கக்கூடிய காணி என்னுடையதா, தூரத்தில் இருக்கக்கூடிய வீடு என்னுடையதா, தூரத்தில் இருக்கக்கூடிய தோட்டம் துறவுகள் எல்லாம் எனக்கா? ஒன்றுமே கிடையாது. பிள்ளைகள் அதை சந்தோஷத்தோடு அதை பாவிப்பார்களே அல்லாமல், இந்த காலத்தில் கபருக்காக வேண்டி அந்த காலத்தை போன்று மதரசாக்களுக்கோ, பள்ளி வாயில்களுக்கோ, யத்தீம்களுக்கோ, ஏழை எளிய மக்களான தாய் தகப்பன் இல்லாத அனாதைகளுக்கோ முழு சொத்துக்களையும் பங்கீடு செய்யக்கூடிய காலம் அல்ல இந்த காலம். கஷ்டமான காலம், விலை உயர்ந்த காலம். ஸ்ரீலங்காவிலே 1 மாதத்திற்கு 1 லட்சம் சம்பாதித்தாலும்
அந்த குடும்பத்தால வாழ்ந்து கடன் இல்லாமல் வாழ முடியாது. ஒரு தாய் தகப்பன் ரெண்டு பிள்ளை அவர்களுடைய பாடசாலை செலவுகள் வீட்டு செலவுகள் சாப்பாட்டு செலவுகள் அனைத்தையும் எடுத்து சுற்றி பார்த்தாலும் 100,000 மேலே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கடைகளில் வேலை செய்யக்கூடிய நமது வாலிபர்கள் 30,000-40,000 தாண்டுவதில்லை, 50,000 தாண்டுவதில்லை. படித்து முன்னேறி அட்வான்ஸ் லெவல் எடுத்து ட்ரைனிங் எடுத்து ஏதாவது ஒரு பெரிய தொழிலுக்கு சென்றால்தான் அவருக்கு 70,000-80,000 தாண்டுகிறது. எனவே நாம் சிந்திக்க வேண்டும், இந்த காலம் நாம் சொத்து செல்வங்களை விட்டுவிட்டு மௌத்தாகிவிட்டால் நமது பிள்ளைகளோ மருமக்களோ பேரப்பிள்ளைகளோ நமக்காக வேண்டி சதக்கத்தும் ஜாரியாக்களை செய்ய மாட்டார்கள். ஏதோ 40 நாட்களுக்கு தேம்பி தேம்பி அழுவார்கள், மக்களுக்கு சாப்பாட்டை கொடுத்துவிட்டு ஏதோ முடியுமான அளவுக்கு ஓதுவார்கள். ஓதக்கூடியவைகள் வந்து சேரும் தான், குர்ஆன் ஆயத்துகள் வந்து சேரும், ஹதீதுகள் அதே போன்று திக்ருகள் ஔராதுகள் அதே போன்று செலவழிக்கக்கூடிய அன்னதானங்கள் தான தர்மங்கள் வந்து சேரும். ஆனால் நாம் உயிரோடு இருக்கும் போது யுத்தம் செய்து, எந்த யுத்தம்? ஜிஹாது நஃப்ஸ், நஃப்ஸோடு போராடி, துனியாவோடு போராடி, ஆசைகளை விட்டும் போராடி, நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி செய்யக்கூடிய அமல்களும் மற்றவர்களுடைய கல்வை சந்தோஷப்படுத்துவதும் கஷ்டவாளிகளுடைய கஷ்டத்திலே பங்கெடுப்பதிலும் உள்ள பரக்கத்து கபரிலே வேறொன்றிலும் இல்லை. நற்குணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நற்குணம் உங்களுடைய மீசான் தராசி தட்டை கணக்க வைக்கும். நற்குணம் அந்த அளவு பரக்கத்தானது. நற்குணம் என்றால் என்ன? இன்னொருவரோடு சிரிப்பது மட்டுமா? இன்னொருவரோடு பேசுவது மட்டுமா? நற்குணம் என்றால் என்ன தெரியுமா? தன்னுடைய தேவையை விட்டு கொடுத்து இன்னொருடைய தேவையை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொருவரிலும் யார் யாரெல்லாம் கஷ்டவாளிகள் என்பதை தேடி துருவி ஆராய வேண்டும். கேட்டு வருபவர்களுக்கு மட்டும் கொடுப்பது நற்குணம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனா முனவ்வராவிலே ஏழை எளிய மக்களை தேடி தேடி அலைவார்கள். கஷ்டவாளிகள் கடன்காரர்களை தேடி தேடி அலைந்து வீடு வீடாக அவர்கள் காது கொடுத்து கேட்பார்கள். ஒத்து கேட்பதல்ல அது, குடும்பத்தினுடைய பிரச்சனைகளில் பங்கெடுத்து சந்தோஷப்படுவதல்ல. நான் அமீருல் மூமினீனாக இருக்கிறேன், மூமின்களுக்கு நான் தந்தையாக, நான் தாயாக, தலைவனாக இருக்கிறேன். எனவே எல்லோருடைய பிரச்சனைகளும் எனக்குரியதுதான். இந்த மதீனா முனவ்வராவில் ஒருவர் பசித்திருந்தாலும் அந்த பாவம் எனக்கு வருமோ என்று பயந்தார்கள். இந்த மதீனா முனவ்வராவில் ஒருவருக்கு கஷ்டம் வந்தாலும் அது என்னுடைய ஆட்சிக்கு கீழே வந்துவிட்டால் எனக்கும் பாவம் வரும் என்று பயந்து அனைவருக்கும் எல்லா உதவிகளையும் செய்தார்கள். கண்ணியமான சீதேவிகளே, சதக்கா கொடுப்பதற்கு, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, கல்யாணங்களை செய்து வைப்பதற்கு, வீடு வாசல்களை ஏழை எளிய மக்களுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் கட்டி கொடுப்பதற்கு மிகப்பெரிய கோடீஸ்வரன் மட்டும்தான் என்பதில்லை. அவர் அவர்களுடைய தரத்திற்கேற்ப சதக்காக்களை கொடுக்கலாம், அல்லது வாயால் உதவி செய்யலாம். தனது சகோதரன், தனது நண்பன் வாயால கேட்டு ஒரு 10,000 ரூபாய் கட்டாரில் இருந்து எடுத்து கொடுக்க முடியுமா? ஒரு 10 சிமெண்ட் பேக் பஹ்ரைன்ல இருந்து எடுத்து கொடுக்க முடியுமா? ஒரு 15 கல்லுகள் வீடு கட்டக்கூடிய 15 கல்லுகளாவது எனக்கு எங்கேயாவது இருந்து தெரிந்த கூட்டாளிமார்களிடத்தில் இருந்தாவது எடுத்துக் கொடுக்க முடியுமா என்று நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் முயற்சி. பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம், பிள்ளைய உடுப்பாற்றுறதுக்கு எவ்வளவு சிரமம், அதே போல படிக்க வச்சு 5ஆம் வகுப்பு எக்ஸாம் எடுக்க வச்சு அதுக்கு பிறகு ஓ லெவல் எடுக்க வச்சு அதுக்கு பிறகு அட்வான்ஸ் லெவல் வரையில் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். ஏண்ட புள்ள நல்ல ஆயிக்கோணும், ஏண்ட புள்ள படிச்ச புள்ளையா இருக்கோணும், ஏண்ட புள்ள நல்ல தொழில் செய்து சம்பாதித்து தனது மனைவியையும் பிள்ளைகளையும் காப்பாற்றுவத ஏண்ட கண்ணால பார்க்கணும் என்று தாயும் தகப்பனும் கஷ்டப்படுகிறார்கள். காலையில் சுபகில் இருந்து அந்த பிள்ளைக்காக எல்லா கஷ்டங்களும் பட்டு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கிறார்கள். நாம் இன்னொருடைய தேவையை பற்றி சிந்திக்கிறோமா, பார்க்கிறோமா, கவலைப்படுகிறோமா? இல்லை. சிலர் இருக்கிறார்கள், ரகசியமாக செய்வார்கள். அவர்கள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே ஹிதாயத்து பெற்றவர்கள்,
பரக்கத்து பெற்றவர்கள். அப்படி யார் யாரெல்லாம் ரகசியமான முறையில் மக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய நிலை வந்துவிடாமல் யாருக்கெல்லாம் ரகசிய கொடைகளாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ ரஹமத்து செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக. அவர்களுடைய பேர பிள்ளைகள் உட்பட கியாமத்தினால் வரையில் அவர்களை சந்தோஷத்தோடு நிம்மதியோடு கபரிலே, விசாலமான கபரிலே வாழ வைப்பாயாக. கண்ணியமான பேரன்பு பெருமக்களே, கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், இக்தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின், அஞ்சு விஷயம் வாரத்துக்கு முன்னால அஞ்சு விஷயத்தை நீங்க கொள்ளை அடிச்சு கொள்ளுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கொள்ளை அடிச்சு கொள்ளுங்க, எடுத்துக்கோங்கன்னு சொல்லல, ஹுத் ஹம்சன் கபுல ஹம்சின், அஞ்சு விஷயம் வாரத்துக்கு முன்னால அஞ்சு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லல, பறிச்சு கொள்ளுங்க என்று சொல்லல. இஹ்தனிம், உலமாக்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, கனிமத்து பொருள் என்றா யுத்தத்தில் விட்டுட்டு போற சாமான், அது எதுவாக இருந்தாலும் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு அது ஹலால். வாளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், குதிரையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், எந்த சொத்தாக இருந்தாலும் அது ஹலால். யுத்தம் என்று சொல்லும் போது மனசால விளங்கிக் கொள்ளணும். வெறுமனே முஸ்லீம் அல்லாதவர்களை போய் துன்புறுத்துவதோ அடிப்பதோ ஏசுவதோ ஹிண்ட் அடிப்பதோ அல்ல. யுத்தம் என்பது இஸ்லாத்திலே குர்ஆன் சொல்லக்கூடிய யுத்தம் என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வரக்கூடிய இஸ்லாத்துடைய விரோதிகளிடத்தில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக, தற்காப்புக்காக வேண்டி செய்யக்கூடியதுதான் யுத்தமே அல்லாமல் முஸ்லீம் அல்லாத அனைவரையும் அடிப்பதோ துன்புறுத்துவதோ அல்ல. ஒவ்வொரு யுத்தத்திற்கும் போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து சஹாபாக்களையும் வைத்து ஒரு உபதேசம் பண்ணுவாங்க. அவர் அவர்களுடைய கோயில்களில், அவர் அவர்களுடைய வணக்கஸ்தலங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய, வணக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களுடைய, மத குருமார்களுடைய மேல கை வைக்க கூடாது. மாற்று மத சகோதரிகளான இஸ்லாமில், இஸ்லாத்தில் இல்லாத பெண்களுடைய உடம்பிலோ ஆடைகளிலோ கை வைக்க கூடாது. சுருக்கமாக சொன்னால், யுத்தம் வந்து யாரு நமக்கு விரோதியாக வருகிறார்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் மட்டும்தானே அல்லாமல் அவர்கள் வளர்க்கக்கூடிய மிருகத்துக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது. அவர்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய பூச்செடிகள், மரம் மட்டைகளுக்கும் அநியாயம் நடந்துவிடக் கூடாது என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சிலர் தப்பாக தவறாக குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷனை பார்த்துவிட்டு மாற்று மதத்தவர்கள் குர்ஆனிலே அடி, உதை, யுத்தம் அனைத்தும் இருக்கிறது, எனவே இஸ்லாம் தீவிரவாதம் என்று தெரியாதனமாக சொல்கிறார்கள். அதை விளங்கப்படுத்துவது நமக்கு வாஜிபாக இருக்குது. எப்படி விளங்கப்படுத்தணும்? அந்நிய மாற்று மதத்தவர்களோட நட்புணத்தோட நடக்க வேண்டும், சிரிச்ச முகத்தோட நடக்க வேண்டும். இவர்கள் இன்னொரு மதம் என்பதை விளங்கெடுக்காமல், கல்புக்கு கூட எடுக்காமல் அவர்களோடு தனது சொந்த சகோதரனை போன்று நாம் வாழ்ந்தால் அவர்களுக்கு வித்தியாசம் விளங்கும். நான் நினைத்தது ஒன்று, இந்த மனிதன் நடப்பது ஒன்று. யாராவது வந்து, என்னப்பா உங்களுக்கிட்ட மட்டும் ஒரு வித்தியாசம் தெரிவடுகிறது, நீங்க மட்டும் மற்ற முஸ்லிம்களை விட இரக்கம் உள்ளவங்களா இருக்கிறீங்க, எங்களுக்கு எந்த நேரமும் அள்ளி அள்ளி தாரீங்க, எங்கட பிரச்சனைகள்ல பங்கெடுக்கிறீங்க, நாங்க முஸ்லிம்கள் இல்லையே, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே, ஏன் தெரிஞ்சு கொண்டும் இப்படி இரக்கமா நடக்கிறீங்க என்று கேட்டால், அதுதான் மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய சந்தர்ப்பம். அவரை உட்கார வைத்து அல்லது அவர் நிற்கும் இடத்திலேயே, இப்படித்தான் நமது உயிரை விட மேலான கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய அல் குர்ஆன் இதைத்தான் சொல்கிறது, ஹதீதுகள் இதைத்தான் சொல்கிறது. யாராக இருந்தாலும் அவருடைய கஷ்டத்தை போக்குவதற்கு, அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அனைவரையும் ஒரே தாய் பெற்றெடுத்த பிள்ளையை போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க சொல்லி இருக்கிறார்களே அல்லாமல், சண்டை சச்சரவுகளோ பிணக்குகளோ பிரச்சனைகளோ உங்களை தூண்டக்கூடிய விஷயங்களை செய்வதோ அல்ல. சிலர் தெரியாதனமாக அப்படி நடக்கிறார்கள் என்று நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது நமக்கு கடமை. சும்மா போய் சொல்லிக் கொடுக்க முடியாது, நட்குணத்தை காட்டின பிறகுதான் அவர்களுக்கு அந்த சந்தேகம் ஏற்படும்.
ஏன் இவர் மட்டும் வித்தியாசம், ஏன் இவர் ஒரு நல்ல மனிதர், ஏன் இவர் ஒரு சீதேவியாக இருக்கிறார், இவரை காணும் போதெல்லாம் எனக்கு ஒரு இரக்கம் வருகிறது என்று பக்கத்தில் வந்து கேட்பார்கள். கேட்டால் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான், அவர்களுக்கு விளக்கங்களை சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின், அஞ்சு விஷயம் வாரத்துக்கு முன்னால அஞ்சு விஷயத்தை நீங்க கனிமத்தாக எடுத்துக்கொள்ளுங்க. இஹ்தனிம் கனிமத்தன்னா யுத்தத்துக்கு பிறகு எடுக்கிற சாமான் தான் கனிமத்து. ஆனா நீங்க சொல்லப்பட்ட விஷயத்தை பார்த்தா அது கனிமத் அல்ல. அது நான் பின்னால சொல்லுவேன், அது விளங்கும். ஏனென்று கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுத்தம் ரெண்டு யுத்தம் இருக்குது, ஒன்று உடம்பால செய்யற யுத்தம், அடுத்தது கல்பால செய்யற யுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது யுத்தம் என்று நினைக்கிறேன், அப்படி இல்லாட்டி வேறொரு யுத்தமாக இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க, ஏதோ ஒரு பெரிய யுத்தத்திலிருந்து சஹாபாக்கள் அப்படியே திரும்பி வந்து எத்தனையோ சஹாபாக்கள் ஷஹீதாகி இன்னும் எத்தனையோ சஹாபாக்கள் காயம் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, கொஞ்சம் களைப்பாறிக் கொண்டிருக்கும் போது ரெஸ்ட் எடுக்க கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்பதான் நாங்க சின்ன யுத்தத்திலிருந்து திரும்பி வந்தோம், பெரிய ஒரு யுத்தம் செய்யறதுக்கு, இப்ப பெரிய யுத்தத்துக்கு தயாராகுங்க என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் ஒரு சிலர் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இப்ப நாங்க செஞ்சது சின்ன யுத்தமா? மனைவிமார்களை விதவையாக ஆக்கி எத்தனையோ பேர் ஷஹீதாகி வாளால் வெட்டப்பட்டு கை கால் எல்லாம் வெட்டப்பட்டு பிள்ளைகள் அனாதையாகும் அளவுக்கு நாம் யுத்தம் செஞ்சிட்டு வந்திருக்கிறோம், இதை விட பெரிய யுத்தம் இருக்கிறதா யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சஹாபாக்கள் கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த யுத்தம் என்ன யுத்தம் தெரியுமா? ஜிஹாதுன் நஃப்ஸ், நஃப்ஸோட போராடுவது. சுபஹத்தொழ முடியாமல் தூங்க வைக்க கூடிய நஃப்ஸு, சுன்னத்தான நோன்புகளை திங்களும் வியாழனும் பிடிக்க விடாமல், கஷ்டத்தோடாவது நோன்பு பிடிக்க விடாமல் சந்தோஷமாக சாப்பிட வைக்கும் நஃப்ஸு, மக்களை பார்க்கும் போதெல்லாம் நான் பெரியவன் நான் பெரியவன் என்ற மமதை தற்பெருமையில் மக்களை சீரழிக்கக்கூடிய நஃப்ஸு, இதே போல பொறாமை ஏற்படுத்தக்கூடிய நப்சு, கோல் சொல்லக்கூடிய நப்சு, இன்னொருவரை தாழ்த்து பார்க்கக்கூடிய நப்சு, யாருக்கும் எந்த விதமான நல்லெண்ணமும் வைக்காமல் இன்னொருத்தரை பத்தி தப்பாக நினைக்கக்கூடிய இந்த நப்சோட போராடுவது மிகப்பெரிய யுத்தம் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் அந்த ஜிஹாதுன் நப்சு அது ஒரு யுத்தம், கஷ்டமான யுத்தம், வேற யுத்தம் வெளியிலிருந்து தாக்குவது, ஆனால் கல்புக்குள்ளே உடம்புக்குள்ளே இருந்து தாக்கக்கூடிய இந்த நஃப்ஸுடைய யுத்தத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்காக ஐந்து மருந்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், ஐந்து விடயங்களை ஞாபகப்படுத்தி தந்தார்கள். இதை கனிமத்து பொருளை யுத்தத்துக்கு பிறகு நீங்க எடுக்கிறது போல மற்ற அஞ்சு விஷயம் வர முந்தி யுத்தம் செய்து நப்சோடு போராடி இந்த அஞ்சு விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்க. அதில் முதலாவது ஷபாபக கபுல ஹரமிக், நீங்க வயதாளியாக ஆகிறதுக்கு முந்தி உங்களோட வாலிபத்தை பறிச்செடுத்துக்கோங்க, வாலிபத்தை நீங்க காப்பாத்திக்கோங்க. வாலிபம் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட வாலிபம் உங்களை விட்டு போய்கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு பாங்குக்கும் மூணு நாலு மணித்தியாலங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் குறைந்து கொண்டு செல்கிறது, ஒவ்வொரு படுக்கையிலும் சுபகுக்கு எழும்ப எழும்ப உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் குறைந்து கொண்டு செல்கிறது, அது வாரமாகி மாதமாகி வருஷ கணக்கில் போய் இப்ப ஒவ்வொருவருக்கும் 40 வயசு 80 வயசு 60 வயசு என்று நாம் வயதை தொலைத்து விட்டிருக்கிறோம், வீணாக்கி விட்டிருக்கிறோம், அல்லாஹுவை மறந்து விட்டு ஏதோ ஒன்றுமே தெரியாதவர்களை போற்று விழித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஷபாபக கபில ஹரமி, வயதாளியாக ஆகி ஒன்றுமே செய்யலா போறதுக்கு முந்தி வாலிப வயதுல என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக செய்து கொள்ளுங்கள், ஸ்ரீதேவியாக வாழுங்கள், கேள்விப்படக்கூடிய அனைத்து வரலான விஷயங்களையும் செய்யுங்கள், சுன்னத்தான விஷயங்களை செய்ய முயற்சி எடுங்கள், மக்ரூஹான விடயங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள், ஹராமான விடயங்களை கிட்டவும் எடுக்க வேண்டாம். அல்லாஹுவை பயந்து வயதாளியாகி மௌத்துக்கு முன்னதாக வயதாளியாகுவதை தவிர்த்து உங்களுடைய வாலிபத்தை பறித்தெடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது வசிஹதக கப்ல சுக்மிக், உங்களுடைய உடம்பிலே நோய் வருவதற்கு முன்பதாக ஆவியத்தோட இருக்கும் போது நீங்க உங்களோட சிஹத் என்று சொல்லக்கூடிய ஆவியத்தை ஆரோக்கியத்தை
பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப ராகத்தாக மூச்செடுக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, போன வருஷம் என்று நினைக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். ஆக்சிஜன் இல்லாம எத்தனை இளம் வயதினர்கள் மௌத்தா போனாங்க தெரியுமா? எவ்வளவு கோடீஸ்வரர்கள் மௌத்தா போனாங்க தெரியுமா? எவ்வளவு உலமாக்கள் மௌத்தா போனாங்கன்னு தெரியுமா? ஏன், அல்லாஹ்வுடைய காற்று இப்பொழுது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அதே நேரத்தில் ஆக்சிஜனும் ஒரு வகையான காற்று தான், அதை அல்லாஹ் கொஞ்சம் குறைத்து விட்டான். உலகமே திண்டாடியது, உலகமே பள்ளி வாயில்களை மூடி, மதரசாக்களை மூடி, ஸ்கூல் பாடசாலைகள் வங்கிகள் அனைத்துமே மூடி, விசேஷமான பள்ளி வாசல்களான அல் மஸ்ஜிதுல் ஹராம், அல் மஸ்ஜிதுல் நபவி, அல் மஸ்ஜிதுல் அக்ஸா இவைகளையே மூடி வைத்தார்கள் என்றால் எவ்வளவு கஷ்டம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எனவே ஆஃபியத்து இருக்கும் போது அனைத்து நல்ல விடயங்களையும் நாம் தேடி தேடி எங்களுடைய நோய் வருவதற்கு முன்பதாக கஷ்டப்பட்டு ஆவியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வகைனாக கபில ஃபக்ரிக், ஏழையாக ஆகுவதற்கு முந்தி உங்களுடைய செல்வத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்களோட செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. செல்வம் என்றா கோடிக்கணக்கில் சொத்து செல்வம் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான பணம் மட்டுமல்ல, உங்களுக்கு கீழால் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கி அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள். இன்னொரு கல்வை சந்தோஷப்படுத்துங்கள். அதன் மூலமாக கிடைக்கிற துவா பரக்கத்து உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. எனவே கண்ணியமான சீதேவிகளே, நமக்கென்று அல்லாஹ் பரக்கத்தை செய்திருந்தால் அது எதுவாக இருந்தாலும் சரி, நாம் இன்னொருவரை பார்க்க வேண்டும். இன்னொருவர் சாப்பிட்டாரா? அல்லது குடும்பத்தில் கஷ்டப்படக்கூடியவர்கள் தூரத்து சொந்தத்தில் இருப்பார்கள். இன்னும் சிலர் வாய் திறந்து கேட்க மாட்டார்கள், வெட்கப்படுவார்கள். வீட்டிலே 12 மணி ஆகியும் இறைச்சியோ மீனோ முட்டையோ வாங்குவதற்கு வசதி இல்லாமல் எத்துணை வீடுகள் கஷ்டப்படுகிறது தெரியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும், தேடி பார்க்க வேண்டும். அங்கும் இங்கும் எல்லா செய்திகளையும் தேடுகிறோம். பிள்ளைகளை எந்த ஸ்கூலுக்கு போடணும், எந்த டியூஷன் கிளாஸ் கொடுத்தா புள்ள நல்ல மார்க்ஸ் எடுக்கும், எந்த அமைப்புல நான் எனக்கு இந்த அமைப்பை தேடினால் நல்ல அமைப்பு வரும் என்று தேடுவது போல கஷ்டவாளிகளை தேடுங்கள். கபருக்கு போக முன்பதாக நல்லமல்களை தேடிக்கொண்டு போனால் கபர் வெளிச்சமாக இருக்கும், ஒளிமயமாக இருக்கும். மலக்குகள் எங்களை பார்த்து சிரிப்பார்கள் சந்தோஷத்தோடு. குடும்பத்தில் எங்களுக்கு முன்னால் மௌத்தா போனவர்களோடு நிம்மதியாக கபரிலே வாழலாம் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. நான்காவதாக சொன்னார்கள், நீங்க பிஸியா இருக்கிறீங்க, அந்த பிஸி வாரத்துக்கு முன்னால நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைமை பயன்படுத்திக் கொள்ளுங்க. திக்ர் சலவாத்துகளை அதிகமாக்கிக் கொள்ளுங்க, இஸ்திகாரா அதிகமாக்கிக் கொள்ளுங்க, குடும்பத்தோட சேர்ந்து நடவுங்க. யார் யாரு குடும்பத்தில் இருக்கிறாங்களோ எல்லாரையும் மன்னித்து விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ்றதுக்கு பழகிக் கொள்ளுங்க. மௌத்து வருவதற்கு முன்பதாக செஞ்ச பாவங்கள் தவறுகள் தப்புகளை எல்லாம் மன்னித்து அனைவரையும் கண்ணியப்படுத்துங்க. மௌத்தான பிறகு மறுபடியும் கியாமத்தினாலதான் சந்திக்க வேண்டி வரும். அது 100 1000 வருஷமா 10000 வருஷமா யாருக்குமே தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலிருந்து கியாமத்தினால எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா 1400 வருஷம் ஆகிவிட்டது. எனவே எப்ப கியாமத்தினால் வரும் என்று தெரியாது. மௌத்து வந்துவிட்டால் அது நானாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தாத்த தங்கச்சி, மாமா மாமி, சாச்சா சாச்சி, தாய் தகப்பன், பிள்ளைகள், யாராக இருந்தாலும் மௌத்துக்கு பிறகு தேம்பி தேம்பி அழுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் இருக்கும் போது அன்பு செலுத்துங்க. அவர்கள் இருக்கும் போது அவங்களோட பேசி கதைத்து அவர்களோட சந்தோஷமாக வாழ்ந்து அவர்களை அல்லாஹ் எடுத்து விட்டால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். வைராக்கியம் வேண்டாம், சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம். கோல் சொல்வதை எல்லாம் நம்பி நம்பி குடும்பம் பிரிஞ்சது போதும். எல்லோரும் ஒத்துமையாகுங்க, சேருங்க. நான தம்பிமார்கள் எவ்வளவு ஒத்துமையாக இருக்கணும் தெரியுமா? சின்ன வயதுல ஸ்கூலுக்கு போற காலத்துல தாய் தகப்பர்கள் அண்ணன் தம்பிமார்களையும் அக்க தங்கச்சிமார்களையும் எப்படி ஒற்றுமையாக வளர்த்தாங்க தெரியுமா? தாய் தகப்பன் கபரில நிம்மதியாக வாழணும் என்றால்
இங்கே பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு ஹயாத்து மௌத்தும் இல்லாமல் பிரிந்து வாழக்கூடிய காலமாக இந்த காலம் மாறிவிட்டது. கல்வை இலகுவாக்கி கல்பால் அனைத்து விடயங்களையும் மன்னித்து விட்டு கொடுத்து சந்தோஷத்தோடு வாழ நாம் நம்முடைய ஃப்ரீயான நேரங்களை பயன்படுத்தி குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டும். ஐந்தாவது விடயம் மௌத்து வர முன்பதாக ஹயாத்தை புரோஷனம் எடுத்துக் கொள்ளுங்கோ. ஹயாத்தோடு இருக்கும் போது புரோஷனம் எடுத்துக் கொள்ளுங்க. எப்ப மௌத்து வருமென்ற ஒரு டைம் லிமிட் கிடையாது, எப்ப மௌத்து வருமென்ற ஒரு நேரம் கிடையாது. மௌத்து வர முந்தி ஹயாத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீ சொன்ன என்ன தெரியுமா, நாளைக்கு நான் மௌத்தாகினால் நான் ஆயத்தமா, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைத்து இஸ்திகபார் தௌபா சாலிஹான அமல்களோடு நட்குணத்தோடு எல்லோரையோடும் எல்லோரோடும் சேர்ந்து கண்ணியமானவர்களாக ஸ்ரீதேவியாக மௌத்துக்கு பிறகும் நம்மளை புகழ்ந்து நமக்கு துவா கேட்கக்கூடிய ஸ்ரீதேவிகளை உருவாக்கும் அளவுக்கு நட்குணத்தோடு நாம் வாழ்ந்து கண்களையும் காதுகளையும் நாவையும் குடும்பத்தில் உள்ள அனைத்து மக்களையும் பாதுகாத்து நமது மனைவி மக்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அனைவரோடும் சந்தோஷத்தோடு வாழ்ந்து வாப்பாட குடும்பம் உம்மாட குடும்பம் பொஞ்சாதீன குடும்பம் மாப்பிள்ளையோட குடும்பம் அதே போல திருமணம் முடிச்சு எங்க குடும்பத்துக்கு கிட்டத்துல யாரு சொந்தமானாங்களோ எல்லோரோடும் சந்தோஷத்தோட வைராக்கியங்கள் கடும் கோபங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் பரக்கத்தோட செல்வத்தோட வாழ்ந்து விட்டு கொடுக்கிற தன்மையோட வாழ்ந்து நம்முடைய குடும்பத்திலே மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக.